அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாக இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரத்தில் சற்று இழுப்பறிக்கு பின்னர் முடியும். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணை மூலம் எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விழுங்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. தாயை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கும். கூடுமான வரை நீங்கள் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பிள்ளைகள் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடியுங்கள். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டும். தீவிர முயற்சியின் பேரில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்குது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உங்களுடைய சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகள் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை திட்டமிட்டு வேலைகளை குறித்த நேரத்தில் முடித்து உற்சாகம் அடைவீங்க. கடின நேரத்தில் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை முடிக்க முடியும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு இதில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் உணவு மற்றும் வழக்கத்தை கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. வேலை தொடர்பான விஷயங்களில் சாதக சூழல் நிலவக்கூடும். சிலருக்கு பதவி சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சக ஊழியர்களின் ஆதரவால் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வருமானம் ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்ல புதிய திட்டமிடுவீங்க. தேர்வுகள் போட்டிக்காக தயாராக மாணவர்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா ஊதா, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா ஒன்று. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. பண வரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகளில் நிச்சயமற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளின் நட்பு மூலம் ஆதாயங்கள் பெறும் வகையில் உங்களுக்கு உருவாகும். மாணவர்களுக்கு நல்லது செய்வதில் காரணமாக உங்களுடைய கீர்த்தி பெருகும். மனைவி மற்றும் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் கருத்து போதங்கள் தவிர்க்கலாம். சுய தொழிலில் புரிவோருக்கு தங்கள் பணிகளை திறன்பட செய்வாங்க. மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எப்பொழுதும் பண விஷயமாக சிந்தனையுடன் இருப்பாங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கௌரவ பட்டங்கள் பதவிகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். அரசாங்க துறையின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். அரசு பணியாளர்களின் உயர் அதிகாரிகள் பாராட்டப்படும். பதவி உயர்வின் மூலம் பண பயணங்கள் நீங்கள் அடைவீங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை நீங்கள் தவிர்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும்.
புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வேலையில் நல்ல யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும். வியாபார பயணங்களின் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் செய்து விடுவீங்க. புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிக வருமானம் பெருக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கற்பனை வளம் பெருகும். தாய் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்தது செயல்பட வேண்டிய ஒரு வாரம். விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டி வருவது ஆறுதலாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஈடுபடுத்தி தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம். தேவைக்கு அதிகமாக பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்க முயற்சி செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உங்கள் தேவைகளை அறிந்து செய்யும் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்களில் சற்று இழுபறிக்கு பின்னர் முடியும். தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விளங்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. தாயை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும். கூடுமான வரை குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கவும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க முடியும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தி வங்கி கடனுதவி கிடைக்கும். கலைத்துறையில் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் உங்கள் செல்வாக்கு கூடக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு விருந்துகளில் பட்டங்களும் கிடைக்கும். மாணவ மணிகர்களுக்கு படிப்பில் இருந்த தேக நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் கணிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்ட நீங்கள் பெறுவீங்க. ஆனாலும் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக இருக்கு. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களுடன் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பணியில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 21, 22, 23, 24, 31, செப்டம்பர் 1, 2, 5, 7 அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு 26-27 மாதத்தில் சந்திராசிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.